ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் தொடருக்கான அணியை தற்போது பிசிசிஐ வெளியிட்டிருக்காங்க. இதில் ஒரு சில முக்கியமான சீனியர் வீரர்கள் மீண்டும் வந்து இந்திய அணியில் இணைஞ்சிருக்காங்க. அதை பற்றினா முழுமையான விவரத்தை பார்ப்போம். பங்களாதேஷ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர் முடிந்த பிறகு இந்தியாவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க. இதில் மூன்று போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடருக்கான அணியை வந்து தற்போது பிசிசிஐ வெளியிட்டிருக்காங்க. இதில் சில முக்கியமான சீனியர் வீரர்கள் மீண்டும் அணியில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. அது விவரத்தை பார்ப்போம். இதுல அணிக்கு கேப்டனா பார்த்தீங்கன்னா கேப்டன் விராட் கோலி இருக்காரு, வைஸ் கேப்டனா ரோஹித் சர்மா. அதன் பிறகு தற்போது மோசமான ஃபார்ம்ல தொடர்ந்து கொண்டிருக்கும் சிகர் தவானுக்கு மீண்டும் அணியில வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதே போல அடுத்ததாக கே எல் ராகுல், இளம் வீரரான ஸ்ரேயஸ் ஐயர், மணிஷ் பாண்டே, விக்கெட் கீப்பரா பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட், ஆல்ரவுண்டரா ஹார்திக் பாண்டியாவோட இடத்தை நிரப்புவதற்கு தற்போது சிவம் துபே ஒருநாள் அணியில் இடம் பிடிச்சிருக்காரு. ஹார்திக் பாண்டியா காயம் காரணத்தினால தற்போது அறுவை சிகிச்சை செய்து ஓய்வில் இருக்காங்க. அதன் பதிலாக தான் தற்போது சிவம் துபே அணியில் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு 2019 ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பைக்கு பிறகு இந்திய அணியிலே இடம்பெறாமலே இருந்த கேதர் ஜாதவ் தற்போது மீண்டும் இந்திய அணியில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. அணியில் நிறைய இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் போது தற்போது கேதர் ஜாதவ் அணியில் மீண்டும் வந்து இணைஞ்சிருப்பது அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரான ரவீந்தர் ஜடேஜா, சுழற்பந்து வீச்சாளர்களை யுவேந்திர சாகால் மற்றும் குல்தீப் யாதவ், வேகப்பந்து வீச்சில் பார்த்தீங்கன்னா தீபக் சகா தற்போது முதல் முறையாக ஒருநாள் போட்டிகளுக்கான இந்திய அணியில் இடம் பிடிச்சிருக்காரு. இவர் T20 தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்த காரணத்தினால தற்போது ஒருநாள் தொடரில் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு முகமது ஷமி மற்றும் புவனேஸ்வர் குமார். புவனேஸ்வர் குமார் பார்த்தீங்கன்னா இந்த உலகக்கோப்பைக்கு பிறகு இந்திய அணியில் காயம் காரணத்தினால ஓய்வு வாங்கி இருந்தாங்க. அதன் பிறகு தற்போது அவங்க காயம் குணமடைஞ்சு மீண்டும் சரியாகி வந்திருக்கிற காரணத்தினால தற்போது மீண்டும் ஒருநாள் போட்டிக்கான இந்திய அணியில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஆனால் மகேந்திர சிங் தோனி இந்திய அணியில் இடம் பிடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.